தமிழ்நாடு முழுவதுமாகவே சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்குமா? எப்பொழுது அது போல ஒரு மழை பொழிவு நமக்கு எதிர்பார்க்கலாம்? வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து தெரியப்படுத்திருந்தீங்க. கண்டிப்பா நம்ம இது குறித்து பார்க்க போறோம். நண்பர்களே, மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்று முதல் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு நமக்கு ஒரு மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது சில மாவட்டத்தில் மட்டும் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க, எல்லா இடங்களுக்கும் எங்களுக்கு மழை வேணும், வெறும் ஒரு 6 மாவட்டங்கள் 8 மாவட்டங்கள் மட்டும் லேசானது முதல் மிதமான மழை பெய்தால் பத்தாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் தற்போதைக்கு மழை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்திலையும் நமக்கு வந்து தீவிரமடைய வாய்ப்புகள் கிடையாது. சில மாவட்டங்கள் மட்டும்தான் நமக்கு மழை பொழிவு இருக்குது. அது ஏற்கனவே நம்ம கடந்த சில நாட்களாக சொல்லிகிட்டே இருக்கிறோம், எந்தெந்த பகுதிகளுக்கு மட்டும் இந்த லேசானது முதல் மிதமான மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற மாவட்டங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இன்று முதல் பரவலாக அந்த லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது சில இடங்களில் நம்ம எதிர்பார்க்க முடியும், கண்டிப்பாக பதிவாகும். அதுவும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள்லாம் மிதமான மழை பொழிவு, ஒரு 3 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்குள்ளாக பரவலான மழை பொழிவு ஆங்காங்கே நமக்கு வந்து பதிவாகக்கூடும். சில இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இந்த தென் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள், திருநெல்வேலி தூத்துக்குடியினுடைய ஒரு சில பகுதிகளில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழையும், விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் இது போன்ற பகுதிகளிலும் சில இடங்களில் மிதமான மழை கிடைக்கும். மற்றபடி மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை தீவிரமாக வாய்ப்பில்லை. பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்புக்கு அதிகமாக பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டங்கள். அதே போல கடலோர மாவட்டங்களிலும் படிப்படியாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க தொடங்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை சற்று தீவிரமாக இருக்கும். டெல்டா மாவட்டங்கள், தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் கனமழை மிக தீவிரமாக வாய்ப்புகள் கிடையாது. அதனால அதிக மழை பொழிவு எதிர்பார்க்காதீங்க. ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் மழை வரும். அது எந்த நாள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் மழை பொழிவுகள் தீவிரமடையும். ஆனால் தற்போதைக்கு நமக்கு சில மாவட்டங்கள் மட்டுமே இந்த மழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டில் தற்போதைக்கு கடும் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் குறைவு. பொதுவாக அந்த கோடை காலம் அப்படின்னாலே நமக்கு காற்றுடன் கூடிய கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். பல இடங்களில் புயல் வந்தது போலவே இருக்கும். ஏதோ புயல் வந்து கரையை கடந்தது போலவே நமக்கு காற்றுடன் கூடிய கனமழையெல்லாம் இந்த கோடை காலங்களில் அதிகமாக வரும். நிச்சயமாக தொடர்ந்து தற்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் உறுதியாக அடுத்து வரும் நாட்களில் வருமானால் உங்களுக்கு அறிவிக்கப்படும். நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.